காலையில சர்ச்சுக்கு புது டிரெஸ் தான் போட்டுட்டு போனோம், அதுதானே கிறிஸ்மஸ். ஆமா ஆமா அப்படிதான். அப்போ உங்களுக்கும் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன், கேக்குறீங்களா? ஏசாயா தீர்க்கன்னு ஒரு தீர்க்க தரிசி இருந்தாரு. அவரு இயேசு சுவாமி பிறப்பை பற்றி தரிசனமா முன்னாடியே தெரியப்படுத்தி விட்டாரு. முன்னாடியே சொன்னாரா? ஆமா. சயின்டிஸ்ட் சொல்லுவாங்களே, அவங்க சரியா சொன்னீங்க.
அவர்களுக்கு வழி காட்டி முன் சென்றதே. அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து பிறக்க வேண்டுமானா நம்ம என்னதா செய்யணும்? இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரண்டாம் வருகையின் போதும் அழியாத நித்திய மகிழ்ச்சிய நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இயேசுவை வந்து நம்முடைய உள்ளத்தில் உண்மையா பிரபுதான் கிறிஸ்துமஸ் என்பதை புரிந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுவோம். அரங்கை கட்டி பாராட்டுவோமா? அடுத்ததாக